தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக இந்த கொரோனாலாம் வந்ததுக்கு அப்புறமாக ரெண்டு முக்கியமான விஷயங்களை எல்லாரையுமே ஃபாலோ பண்ண சொன்னாங்க. முதல் விஷயம் சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது கொஞ்சமாக சமூக இடைவெளி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்கும் போது வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருந்தால் பிரச்சனை கிடையாது, நிறைய பேர் வந்துட்டு போகிற இடமா இருந்தால் ஒவ்வொருத்தருமே அந்த சோப்பை தொட்டு தொட்டு யூஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குல்ல, கொஞ்சமாச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுனா, நீங்கள் கையை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சோப்பை வந்து போட்டுரும், நீங்கள் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மிஷினையும் நீங்கள் தொட வேண்டாம், எதையுமே நீங்கள் தொட வேண்டாம், நீங்கள் வந்து ஈஸியாக இருந்துடலாம். ஸோ எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணாலும் அந்த மிஷினும் சேஃபாக இருக்கும், எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து வித்துட்டுருக்காங்க. எம்ஐ இதே மாதிரி அவங்களுடைய சோப் டிஸ்பென்சர் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதோடைய விலை 999 ரூபாய். ஸோ இந்த 999 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்கா இல்லையான்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். குறிப்பா இது எல்லாருக்குமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. மேபி ஒரு சில பேருக்கு இதோடைய தேவைகள் இருக்கலாம், சோ அவங்களுக்காக தான் மெயினா இதை பண்றேன். பட் மத்தவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா இது எப்படி வேலை செய்யுது, இது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்க போறது இல்ல, ஜஸ்ட் பாத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்த், செந்தில் சொல்ற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் எம்ஐயுடைய சோப் டிஸ்பென்சரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேக்கேஜ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த சோப் போட்டு வைக்கக்கூடிய அந்த ஒரு டப்பா அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. அது என்னன்றது எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். என்ன ப்ரோ நீங்களே டப்பான்னு சொல்கிறீங்களா சொல்லாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். அண்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹெட், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர்லேருந்து பேட்டரி எல்லாமே இதில் தான் வந்து இருக்க போது. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப் போர்ஷன், ஸோ இந்த ஃபஸ்ட் போர்ஷனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த ஃபஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருந்ததுன்னா இந்த ஹெட் இருந்தது. ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, என் முன்னாடி வச்சுக்கிறேன். பிளாக்கு ஒயிட் சூப்பராக தெரியும். அண்ட் ஒரு சின்ன யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவல் என்ன ஏதுன்றதெல்லாம் படித்து பார்க்குறது எப்பவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதை சைடில் வச்சுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எம்ஐ அப்படின்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் ஆன் பண்ணால் டச் பட்டன் கிடையாது, ஜஸ்ட் இப்படி வச்சிங்கன்னா இதாகிடும் போல். அண்ட் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக ஒரு பார்ட் வந்து கலந்து வரும். ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம செல் போடணும், AA பேட்டரிஸ் 4 போடணும். எஸ் அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இப்படி கையை பக்கத்தில் எடுத்துகிட்டு போடணும்னு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோப் வாட்டர்லேருந்து அந்த மிக்சரை வந்து எடுத்து நமக்கு கையில் வந்து அழகாக வந்து ஒரு ஷேவிங் க்ரீம் நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி வந்து கொடுத்துரும், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். பட் பார்க்கறதுக்கு நல்ல பில் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் நான் சைடில் வச்சிடறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹேண்ட் வாஷ், அந்த சோப் லிக்விட் வந்து இந்த ஒரு டியூப்பில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபான்னு இதில் போட்டிருக்காங்க. பட் அஃபிஷியலாக ஆன்லைனில் என்ன விலை இருக்குன்றது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் பாருங்கள், அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். வெளியிலலாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ஏமாற்றுவாங்க, இல்லாட்டி ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க, இதோடைய பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அண்ட் எம்ஐ சிம்பிள் வே ஃபோமிங் ஹேண்ட் வாஷ். ஸோ இது பேர் வந்து ஃபோமிங் ஹேண்ட் வாஷாக 300 ml வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிக்விடுடைய மொத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 300 ml. நீங்கள் ஓவராலாக எத்தனை வாஷ் இதை யூஸ் பண்ண முடியும்னா 375 அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 400 ஆச்சு வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண முடியாது, ஒரு 350 வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வாஷ்க்கு 1 ரூபா அப்ராக்சிமேட்டாக, இல்லாட்டி 90 பைசா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ஒரு வேளை காலி ஆகிடுச்சு, திரும்ப நான் காசு கொடுத்து இதே மாதிரி இன்னொரு டப்பாவை வந்து வாங்கி எனக்கு ஃபில் பண்ண வேண்டாம், அந்த 300 ரூபா கொடுத்து நான் வாங்க வேணாம்னா, நீங்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கக்கூடிய சோப்போ இல்லை வீட்டில் தனியாக வாங்கக்கூடிய அந்த ஒரு லிக்விட் வந்து நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் இப்போ தானே வந்திருக்கு. எடுத்த உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் சொல்ல மாட்டேன், என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் இது போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது கீழே கரெக்டாக இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட் இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இப்படி திருப்பிட்டோன்னா நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நான் செல்லையும் ஃபஸ்ட்டு போட்டுறேன், நான் எப்பவுமே அதை தப்பாக தான் போடுவேன். நம்ம எப்படி யூஎஸ்பியெல்லாம் தப்பு தப்பாக போடுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பண்ணிக்கலாம். எஸ் நானும் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு இதை க்ளோஸ் அப்லேயும் காமிக்கிறேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம் இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ட்டு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நான் கரெக்டாக அந்த சென்டர் பார்ட் வந்து இது மேலே உட்கார்ற மாதிரி வச்சு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் டர்ன் ஆன் பண்ண சொன்னேன் இல்லையா, இந்த பட்டன் பாருங்கள் இப்போ ஆன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் அண்ட் இந்த ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர். ஸோ இந்த ரெண்டு கலர் வருது, ஆன் ஆகிடுச்சு, ஒயிட் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போது சோப் வருதான்னு பார்க்கலாமா, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்துடுங்க, அப்போ தான் சோப் வரும்போது நான் எடுக்க முடியும். ஆனால் திரும்ப கையில் போட்டு திரும்ப திரும்ப போட முடியாது. ஓகே, சவுண்டு வேறு லைட்டாக வருதுங்க, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது.
வாசனை அருமையாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை இல்லையே. டன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்து என்னது சானிடைசர் மாதிரி கிடையாதுங்க, இது ஆக்சுவலாக வந்து சோப் டிஸ்பென்சர். சோப் தான் அது, நீங்கள் போய் கை கழுவணும். ஆக்சுவலாக கையை தேய்ச்சிட்டிங்கன்னா இப்போ போன மாதிரி தான் இருக்குது, ஆனால் பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், பட் இன்னொரு தடவை அதே மாதிரி எடுத்துடலாம். சவுண்ட் கேட்டுச்சா? இருங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சவுண்ட் கேட்க வைக்கிறேன். நறுமணம், அற்புதமான நறுமணமாக இருக்கிறது. வா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடனே எம்ஐக்கு வந்து சொம்பு தூக்குறான் அண்டா தூக்குறான்லாம் சொல்லாதீங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு, வாங்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, அண்ட் மற்றவங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாமே தான். எனக்கும் இது வந்ததுனால தான் நான் இது வந்து பண்ணுறேன், இல்லாட்டி இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியாமல் தான் போயிருக்கோம். பட் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மொழியில் ஒரு விஷயம் சொல்லணும்ல, அவ்வளோதான். கேட்டுச்சா? ஸோ இந்த மாதிரி தாங்க சவுண்ட் வருது. இப்போவே ஒரு 4 தடவை எடுத்துட்டேன். ஸோ என்னுடைய கணக்கில் ஒரு 371 தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 4 போயிடுச்சு. இல்லை இல்லை, 370 தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் நல்லாயிருக்கு, அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு சாலிடாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு நிறைய பேர் வந்து கைப்படாமல் யூஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் இது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆஃபீஸஸில், மற்ற பப்ளிக் இடங்களில், ஒரு நிறைய பேர் வந்துட்டு போகிற இடங்களில் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் சரி, நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. 1000 ரூபாய் விலைக்கு இது ஒர்த்தா என்னன்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரியல, பிகாஸ் நம்ம மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. பட் நீங்கள் குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணுன்ற பட்சத்தில் இது ஓகேவாக இருக்குது. பட் கீழே இருக்கிறது காலியானதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று புதுசும் வாங்கிக்கலாம், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் சோப் கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். பட் அது எப்போ எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, திட்டுறதா இருந்தால் உங்கள் ஃபீட்பேக்ஸை மட்டும் கீழே வந்து கொடுங்க, கொஞ்சம் சாந்தமாக திட்டுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. இன்னும் 2 போச்சு.